Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. ஏதோ ஒரு வீடியோவை அவருக்கு காட்டுவா. சிவரும் உடனே அதை நம்பி கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்படுவாரா? இது என்னத்த நியாயம்? மானோ, மரியாதை, சுய கௌரவம், தன்மானம் எல்லாம் எல்லாம் ஒட்டு மொத்தமா போயிடுச்சு. நான் செத்து போயிட்டேன். இப்போ நிக்கிறது வெறும் நடுப்பணம். நீங்க பாருமா, அப்படி எல்லாம் சொல்லாத. அந்த வீணா போன வாசகி சொன்னதை கேட்டுட்டு அவன் ஆடுறான். அவன் புத்தி கெட்டு சொல்றத கேட்டு நீ ஆடுறியம்மா. இத பாரு, உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? உடனே என்ன நம்பி என் கூட வீட்டுக்கு வா. நான் அவன்கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன். அதெல்லாம் முடியாதத்த. அவர் என்ன கைய புடிச்சு இழுத்து வெளியே தள்ளினாரு. அதை சகிச்சுக்கிட்டு திரும்பி வர்றதுக்கு நான் ஒண்ணு ரோஷம் கெட்டவே இல்லை. அவர் செயலுக்கு வருத்தப்பட்டு என் மேல அபாண்டமா கொலைப்படி போட்டதுக்காக அவர் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கொலை குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கணும். அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ, அவர் சும்மாவும் விட மாட்டேன். இது பாருமா, வருணியா நீ சும்மா விட மாட்டேன்னு சொல்ற. இது பாருமா, அவன் உன் புருஷன். தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணில் எடுத்து குத்திக்க முடியாது இல்லாத. பூமியோட வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கிட்டேன்னு அவர் குற்றம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுத்து போயிருப்பேன். ஆனா அவளை கொன்னுட்டு அவ வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு பாருங்க. அதை இந்த கண்மணி மன்னிக்கவும் மாட்டா, இந்த ஜென்மத்துல மறக்கவும் மாட்டா. கண்மணி, இது பாருமா, உன் அத்தை நான் சொல்றேன், என் அனுபவத்துல சொல்றேன். இந்த பிரச்சனைய நாலு சவுத்துக்குள்ள பேசி முடிக்கிற வழிய பாக்கலாம். அதுதான் குடும்பம் உருப்படுற வழி. இது வெறும் விரிசல் இல்லம்மா, அதல பாதாளம். இதுல நம்ம விழுந்துட்டோம்னா அப்புறம் நம்ம யாருமே மீண்டு வர முடியாது. பரவாயில்ல, நான் ஏற்கனவே அதல பாதாளத்துல விழுந்தாச்சு. இதுக்கு மேல வாழணுங்கிற ஆசையையும் நான் இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுட்டேன். கண்மணி, நீங்க என்ன விட்டுருங்க பிளீஸ். இனிமே என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே ஆகட்டும். நான் அப்படியெல்லாம் விட முடியாதுமா. நீ என் கூட வா. நீ பூமிய கொலை பண்ணலன்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு நிரூபிப்போம். நீ வா. வேண்டாம் அத்த, நான் எதுக்கு நிரூபிக்கணும்? என்ன மன்னிச்சிருங்க, பூமியை கொலை பண்ணலன்னு நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சத்தியமா நான் அப்படி ஒரு காரியத்தையே பண்ணல. நான் பூமியை கொலை பண்ணேன்னு சொன்னாரு பாருங்க, அவர் தான் அதை நிரூபிக்கணும். இல்லனா தான் தப்ப உணர்ந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். கண்மணி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? கண்மணி, குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா ஒரு பொண்ணு பொறுத்து போகணும். நீ அவசரமா ஏதோ முடிவெடுக்கிற, இது தப்புமா? என் பேச்ச கேளு. உங்க பேச்ச தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டி கேட்டு ஏற்கனவே நிறைய ஆடியாச்சத்த. நீ தான் குடும்பத்துக்கு வாரிச கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் கேளு. ஃபர்ஸ்ட் நைட் நடத்து, அவனை ஒத்துக்கவை. அப்படி இப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுங்க. ஆனா இப்ப அது எல்லாமே அவர் கண்ணுக்கு தப்பா தெரியுது. நம்ம விளையாட்ட செஞ்சதெல்லாம் வினையா திரும்பிடுச்சு. நான் பூமியை கொண்டுட்டு குடும்ப சுகத்துக்கு அலையறேன்னு அவர் மனசுல பதிஞ்சிருச்சு. இல்லைன்னா எம்எல்ஏ கொலைப்படிய போடுவாரா? ஆரம்பத்துல இருந்தே நான் நானா இருந்திருக்கணும், தன்மானமா போராடி இருந்திருக்கணும். கண்மணினா யாருன்னு என் மதிப்ப காட்டியிருக்கணும். உங்க பேச்ச கேட்டு கேட்டு நீங்க போட்ட டியூனுக்கு எல்லாம் ஆடி தும்ப விட்டுட்டு இப்ப வாழை பிடிக்கிறாத்த. கண்மணி, என் சுய முகத்தையே நான் இழந்துட்டேன். என் காதலோட முகத்துல நானே கறியும் சாணியும் எடுத்து வாரி வாரி பூசிக்கிட்டேன். இங்க பாரு, அப்படின்னா சொல்லாதம்மா. போதும் அத்தை, என்ன விட்டுறாங்க. தப்பு பண்றேம்மா,
முடிவை மாத்திக்கும். இல்ல, நான் என் வீட்டுக்கு போறேன். பூமி சாவுக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் அழிக்காம விட மாட்டேன். அப்பவாவது அவர் என் அன்பை புரிஞ்சுக்கிட்டோம். ஆட்டோ நிலுங்க. கண்மணி என்ன விடுங்க. வேண்டாமா, நான் சொல்றது கேளு. போங்க கண்மணி. கண்மணி நான் தான் சொல்றேன். இல்ல நீங்க போங்க. நான் சொன்ன கேளு. நீங்க போங்க. என் கூட போங்க. சொல்றது கேளு. கண்மணி கண்மணி என் மருமக போறாளே. என் குடும்பம் தழைக்கிறதுக்கு நான் கண்ட கனவெல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? குற்றவாளிய கையும் கழுவுமா கண்டுபிடிச்சாச்சு. என்னங்க உங்க கேஸ? கோர்ட்ல தாக்கல் பண்ணனும். கையெழுத்து போடுங்க. மேடம் இது இருக்கட்டும். பூமியை கொலை பண்ண குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு? கண்மணி. என்ன பேர் சொன்னீங்க? கண்மணி. வருண் சரோட வைஃப் கண்மணி தான் பூமி அக்காவை கொலை பண்ணிருக்காங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? என்னால இதை நம்ப முடியல. கண்மணியா கொலை பண்ணா? சார், அந்த கண்மணி வருண் சார் ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்தே வெறித்தனமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால புத்திசாலித்தனமா விபூதியில விஷத்தை கலந்து அத பூமி அக்காக்கு பூசி விட்டு சாப்பிடவும் கொடுத்திருக்கா. விபூதியில விஷமா? ஆமா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. வருண் சாருக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவர் இன்னும் வீட்டுக்கு போய் பெரிய ரகல பண்ணி கண்மணி அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பாரு. ஐயோ என்னங்க சொல்றீங்க? சரிங்க, அந்த கேஸ விடுங்க. உங்க கேஸ நான் எடுக்கிறேன். கையெழுத்து போடுங்க. இருங்க மேடம், இது அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இதோ வந்துடுறேன். கணேசன். இருங்க மேடம். கணேசன், இந்த ஆளுக்கு கொழுப்ப பாத்தியா? கேஸ் கேஸ் நச்சு பண்ணாரு, இப்ப பிச்சுட்டு ஓடுறாரு. மறுபடியும் வரட்டும், பாத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.